ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ பை ஜபருல்லா சைட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலுக்கான பேனர், சேனல் ஆர்ட் இல்லை சேனலுக்கான பேனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சேனலுக்கான நேம். ஸோ அந்த நேம் வந்து நமக்கு யூனிக்காக இருக்கணும், அந்த நேமை யாருமே வச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான நேம் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கான லோகோ. ஸோ இந்த லோகோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம சேனலுக்கான கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து அது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலுக்கான பேனர். ஸோ இந்த பேனர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பார்க்குற யாருக்குமே வந்து அந்த பேனரை பார்க்கும்போது, ஸோ இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து இந்த கண்டென்ட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து அதில் கிடைக்கும். ஸோ இந்த பேனர் அப்படின்றது வந்து நம்ம சேனலை பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பேனர். ஸோ இதை வந்து நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்துட்டு மொபைலில் பண்ண போகிறது கிடையாது, பிசியில் தான் பண்ண போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்பா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் வந்து இதை கிரியேட் பண்ண போகிறேன். மொபைலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த இதாக ஒரு யூனிக்னஸாக வந்து என்னால் செட் பண்ண முடியல. இந்த சேனலுக்கான ஜபருல்லா சைட், ஸோ இதுக்கு வந்து பேனர் வந்துட்டு எப்படின்னா நான் மொபைலில் தான் பண்ணியிருந்தேன். அப்போவே வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு ரிஸ்க்காக தான் இருந்துச்சு, அந்த கரெக்டாக அந்த சைஸுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரணும் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புது சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்துட்டு பேனர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து டக்குனு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் வந்து அந்த சேனலுக்கான பேனரை எப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிசியில் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மொபைலில் பண்ணுறதை விட இதை நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக யூனிக்னஸ்ஸாக வந்து உங்களால் சேனல் ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கொண்டு வரதுக்கு எனக்கு பிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பெல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களோட பிசியில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு snappa.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போஸ்ட்டு, ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறதோட என்ன பர்பஸ்க்காக நாங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இதில் தான் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ், பேனர்ஸ் அண்டு ப்ரொஃபைல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட் அண்ட் யூடியூப் எண்ட் ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நாம் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுனால நாம் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையானதை வந்து நாம் யூனிக்காக க்ரியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதனால் நாம் வந்து ஒரு எம்டி ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துடணும். அப்படின்னா தான் எந்த டிவைஸில் நம்ம சேனலை பார்த்தாலுமே நம்ம பேனர் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மொபைலில் தான் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எல்லாருமே. அதனால் அந்த ஒயிட் கலருக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மொபைலில் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் அந்த அளவுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒயிட் வந்து மொபைலுக்காக அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. மொபைலில் பார்க்கணும்னு தெரியணும். அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டிவைஸில் பார்த்தாலுமே அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கலர் ஏரோ அப் அண்ட் டவுனில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது அண்ட் அப்லோட்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து அதிலே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் கலரில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கலர் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு கலர் செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதெல்லாம் வேணாம், நமக்கு வந்து யூனிக்னஸ் அப்படின்றத வந்து நான் திரும்ப திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். அதில் கொடுத்துட்டு நாம் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்ததான் வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம சேனலுடைய நேம். ஸோ நான் வந்து ஆட் ஹெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறமா ஜபருல்லா வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஃபான்ட் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் வந்து கலர். கலரும் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுத்தோம், எப்படி ஃபாண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையும் வந்து நம்ம கேப் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜபருல்லா அண்ட் வ்ளாக் இந்த ரெண்டுக்கு இடையில வந்து நான் கேப் வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3D எஃபெக்டில் வந்து நம்ம லெட்டர்ஸை வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கொடுத்து நான் வந்து ப்ளர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏதோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து லோகோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை கொண்டு போயிட்டு PNG ஃபார்மெட்டில் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். நாம் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் கொண்டு வைக்க போகிறேன். பைக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இந்த பைக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த ரெண்டு பக்கமே வந்து நான் வச்சுக்க போகிறேன். ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்படியே மாற்றி வச்சுக்க முடியும். இங்கேருந்து ஒரு பைக் போகிற மாதிரியும் அதே மாதிரி அந்த பக்கம் அங்கேருந்து ஒரு பைக் வர்ற மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் கிராஃபிக்ஸில் போயிட்டு அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அதை PNG ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொண்டு வந்துட்டு ஜபருல்லா அண்ட் வ்ளாக் ரெண்டுக்கும் நடுவில் வந்து இதை செட் பண்ணுறேன். ஸோ இதை செட் பண்ண மூலமா அது ஒரு சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து அது ஒரு யூனிக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஜபருல்லா வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வந்து பைக் வ்ளாக் பண்ணுறதுனால அந்த பைக்கும் வந்து வச்சதுனால சூப்பரான ஒரு யூனிக்னஸ் கிடச்சிருச்சு. அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நமக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே எவ்வளோ வந்து உங்களால் கொடுக்க முடியுமோ அதுக்காக வந்து ரொம்ப கச்சக்கச்சனை நிறைய கொடுக்கக்கூடாது, சிம்பிளாகவும் இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லிடணும். அதுதான் வந்து சேனல் ஆர்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். அடுத்ததாக வந்து இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து நான் அந்த சேனலில் வந்து பேனர் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டாப்பில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் வந்து நான் ஹை ரெஸ் PNG ஸோ அதை தான் வந்து நான் கொடுத்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம சேனலில் பேனராக செட் பண்ணும். அதுக்கு உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் கிளிக் பண்ணிட்டு அதில் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து செகண்ட் ஆப்ஷன் பிராண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தான் வந்து நீங்கள் லோகோ அண்ட் பேனர் அண்ட் வந்து பிராண்டிங். ஸோ அந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் மார்க் மாதிரி வச்சுக்க முடியும். அந்த மூணுமே வந்து நீங்கள் இதில் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் ஆர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேனரை வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாகவே உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃப்ரேமில் இருக்கிறதுனால மொபைலில் பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் டெஸ்க் டாப் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு இந்த சைஸுக்கு தெரியும், அதே மாதிரி டிவியில் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் சைஸாக கூட தெரியும். ஸோ இதுதான் வந்து சேனலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு வே இந்த ஸ்னாப்பா வெப்சைட்டில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் எப்படி கிரியேட் பண்ணோம், அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சேனலுக்கான அந்த சேனல் பேனர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு PC-யில் பண்ணதுனால. மொபைலில் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து ஈஸியாகவும் நல்ல யூனிக்னஸாகவும் என்னால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு டைம் வந்து நான் அனுபவப்பட்டேன் அப்படிங்கிறனால நான் வந்து PC-க்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்னாப்பா அப்படின்ற வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதிலே வந்துட்டு நீங்கள் சேனலுக்கான பேனர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.